ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ நம்ம நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் ஐட்டெல் P55 தான். இந்த மொபைலில் நமக்கு 90Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு ரெசல்யூஷன் HD+ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸாக நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்டு கேமராஸ்னு வரும்போது 50+ AI என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 8MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் ஃபோட்டோவோட குவாலிட்டி ப்ரைமரி கேமராவில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்டு ப்ராசஸர்னு வரும்போது டிமன்ஸ்ரீ 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி கேமிங் அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு நார்மல் கேமிங்கை நம்மளால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக், எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கும், 4GB 128GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி 4GB 128GB வாங்கிக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட 5G சப்போர்ட்டை சொல்லலாம். அண்ட் மற்றபடி பாசிட்டிவ் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. இந்த பட்ஜெட்னு வரும்போது இது மட்டும்தான் பாசிட்டிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை இன்னொரு நல்ல மொபைலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலே நமக்கு 90Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் HD+ ரெசல்யூஷன் தான் நண்பா. 50+ AI லென்ஸ் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 5MP செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா முக்கியம்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை ஸ்கிப் பண்ணிடலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே சுமாராக தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமன்ஸ்ரீ 6100+ என்ற ஒரு நல்ல ப்ராசஸரும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அண்ட் 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க 10W சார்ஜர் மட்டும் தான் தராங்க. 4GB 64GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் 10,500 ரூபாய் கூட ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸிங் என்னோடய கண்ட்ரோலில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்டு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதனோட 5G பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மொபைலை ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ மற்ற மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் லாவா Blaze 2 தான். இந்த மொபைலையும் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+ 0.8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி சிறப்பாக இல்லை. 8MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைலும் லான்ச் ஆயிருக்கு. டிமன்ஸ்ரீ 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எஸ்டி கார்டு சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிசைனாகவும் இது நமக்கு இருக்குது. பேக்கில் நமக்கு ரிங் லைட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதனோட 5G பர்ஃபார்மன்ஸ் அண்டு டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் ஆக்சுவலாக பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டிஸ்பிளேவை நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். மற்றபடி இது ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்லை பெட்டரான மொபைல்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க Top 2 மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் HOT 35G தான். நம்ம லிஸ்ட்டில் 2nd பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் நமக்கு 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Full HD+ பேனல் நண்பாது. ஸோ நமக்கு செம ஸ்மூத்தான ஒரு நல்ல குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது. 50+ AI என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8MP செல்ஃபி கேமரா தான் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமன்ஸ்ரீ 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இங்கே 6000mAh பேட்டரி இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க.
4 GB 128 GB வேரியன்ட் 11,500 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆஃபர் டைம்ஸில் 10,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். எஸ் நம்ம பட்ஜெட்டோட ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் அதுக்கான வேல்யூன்றது நமக்கு இருக்குல்ல. நம்ம டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி நல்லாயிருக்கு, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லாயிருக்கு. பட் கேமரா மட்டும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா, கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இன்ஃபினிக்ஸ் H30 5G கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான் நண்பா. இந்த மொபைலே நமக்கு 90 Hz IPS LCD பேனல் தான் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனே கொடுத்துருக்காங்க. 50+2 டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட நல்ல ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 5G ரேம் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 3.5 mAh ஜாக், ஹைப்ரிட் SSD ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட இந்த மொபைலோட 4GB 64GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதனோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸ் 5G அதை சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவுமே ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல், செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஓகேனா உங்களுக்கு பெஸ்ட்டு 5G மொபைல் வேணும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போக்கோ M6 Pro கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா, நீங்கள் இன்ஃபினிக்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபார்மேட்டிவாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.